அண்மை செய்தி, புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலாக புழல் சிறையிலே இருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இவர் வந்து இன்றைய தினம் சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு கைது செய்து தொடர்ந்து இந்த வழக்கை வந்து நடத்தி வரக்கூடிய நிலையில், இந்த வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு ஏற்கனவே இவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதற்கு கால அவகாசம் கோரி செந்தில் பாலாஜி தரப்புல முறையிடப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நிலையில இன்றைய தினம் அந்த குற்றச்சாட்டு பதிவிற்காக அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில், தற்பொழுது அவர் புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கு இடையில அவர் உடல்நிலையை காரணம் காட்டி நேரில் ஆஜராவதிலிருந்து அவர் விளக்கம் கோரியிருந்தார். கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு கூட உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர் இருதினம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அவர் நேரில் அழைத்து வரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது புழல் சிறையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வில் அவர் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.